நாம் கூட்டணி சேர்ந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருடன் சேர வேண்டும் என்று கைப்பட எழுதி கொடுத்த இங்கே 4 மாவட்ட செயலாளர்களும் இங்கே இருக்கின்றோம். ஏனென்றால் 2011 இந்த 2 இயக்கங்களும் சேர்ந்து ஒரு மாபெரும் சரித்திரத்தை உருவாக்கி நம்முடைய அம்மா அவர்கள் முதலமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் கேப்டனும் அமர்ந்த சட்டமன்றம் நம்முடையதுதான். அதேபோல் இன்றைய தினம் பார்த்தால் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் மறைந்த கேப்டன் அவர்களுக்கு பதிலாக அன்னியார் அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கின்றார்கள். அதேபோல் அம்மாவிற்கு பின்னால் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த 2 பொதுச் செயலாளரும் சேர்ந்து சந்திக்கின்ற முதல் தேர்தல் வெற்றி தேர்தல் நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதேபோல் இந்த கோவை மாநகர மாவட்ட கழகத்திலே கட்டி காப்பாற்றி நம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தை வழிநடத்தி வருகின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் SPV அவர்களே, மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களே, அதேபோல் எங்களுடன் வந்திருக்கின்ற தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெகன் அவர்களே, வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சண்முகவடிவு அவர்களே, ஊட்டி மாவட்ட செயலாளர் பத்து அவர்களே, மாநில நிர்வாகிகள் வனிதாதுரை அவர்களே, வழக்கறிஞர் முருகராஜ் அவர்களே, மற்றும் அனைத்து மாவட்ட தேமுதிக சார்பாக வந்திருக்கின்ற ஒன்றிய பகுதி பேரூராட்சி வட்டக்கழக வார்டு செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இங்கே இருக்கின்ற 3 வெற்றி பார்ப்பாளர்கள் நிச்சயமாக நம்முடைய பாராளுமன்றத்தை அலங்கரிப்பதற்காகவே அம்மா இருந்த பொழுது எப்படி புதுமுகங்களுக்கெல்லாம் வழிவிட்டு பழைய முகங்களை ஒதுக்கி புதுமுகங்களுக்கு வழிவிட்டாரோ, அதே போல் இப்போ இருக்கின்ற நம்முடைய எடப்பாடி அவர்கள் இங்கே புதுமுகங்களுக்கு வழிவிட்டு வெற்றி வேட்பாளராக அமைத்திருக்கின்றார்கள். அவர்களை எங்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை புரோகித்தவரை நேர்மையாகவும் உண்மையாகவும் கண்டிப்பாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3 வெற்றி வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்வது எங்கள் கடமை கடமை என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.